அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது மிளகை கற்ப முறையில் உண்பதால் நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். இந்த மிளகு நமது அன்றாட தமிழ் பாரம்பரியத்தில் உணவில் சேர்க்கப்படுகின்ற மருத்துவ குணம் வாய்ந்த பொருள் என்பது அனைவரும் அறிந்தது. இந்த மிளகு வளம் நமது நாட்டில் அதிகமாக இருப்பதால் அதை கவர்ந்து செல்வதற்காக இங்கே வந்த ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தியதும் நாம் அனைவரும் அறிந்ததாகும். மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மிளகை பல்வேறு நாட்டு சித்த மருந்துகளில் கலந்து மக்களுக்கு கொடுத்து மக்களும் நோய் தீர்ந்து நலமுடன் என்றளவும் வாழ்ந்து வருகிறார்கள். 10 மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டில் கூட விருந்து உண்ணலாம் என்பது பழமொழியாகும். எப்பேற்பட்ட விஷத்தையும் முறிக்கக்கூடிய தன்மை இந்த மிளகில் உண்டு. இந்த மிளகை கற்ப முறையில் உண்பது எப்படி, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன பார்க்கலாம். கற்பமுறை என்பது ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் இந்த மிளகை நாம் உண்ண வேண்டும். எப்படி உண்ண வேண்டும்? முதல் நாளிலே ஒரு மிளகும், இரண்டாவது நாளில் இரண்டு மிளகும், மூன்றாவது நாளில் மூன்று மிளகும், இப்படி 7 நாட்கள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகாக அதிகமாக சாப்பிட வேண்டும். 7வது நாளிலே 7 மிளகு சாப்பிட வேண்டும். இந்த 7 நாள் என்பது இதற்கான குறைந்தபட்ச வரையறை ஆகும். 8வது நாளில் அதை குறைக்க வேண்டும், 6ஆக குறைக்க வேண்டும். 9வது நாளில் 5, 10வது நாளில் 4, இப்படி குறைக்க வேண்டும். மீண்டும் அது 1 என்ற நிலைக்கு வரும் பொழுது 2, 3 என்று ஏற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி ஏற்ற இறக்கமாக சாப்பிடுவதே கற்பமுறையாகும். இப்படியாக 48 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றிலே இந்த மிளகை மென்று நன்றாக அதன் சாறை விழுங்கி உடலை பாதுகாக்க நாம் 48 நாட்கள் இப்படி எடுத்துக்கொண்டால் நாள்பட்ட பல்வேறு வியாதிகள் நிச்சயம் குணமடைந்து தேகத்தில் உள்ள கெட்ட அணுக்கள் எல்லாம் அழிந்து கழிவுகள் எல்லாம் வெளியேறி தேகத்தில் ஒரு புது சுறுசுறுப்பு உண்டாகி முகத்தில் ஒரு மலர்ச்சி உண்டாகி இருக்கும். நிச்சயமாக இதை உண்டு வருபவர்களை காணக்கூடிய மக்கள் உங்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்வதை நீங்கள் நிச்சயமாக உணரலாம். கற்ப முறையில் இந்த மிளகை உண்பதால் உங்கள் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் நிச்சயமாக வெளியேறும். நாள்பட்ட வியாதிகள் குணமாகும், அஜீரண கோளாறுகள் சரியாகும், நன்றாக பசி எடுக்கும், வாயு தொல்லை நீங்கிவிடும். இப்படி பல்வேறு நன்மைகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். முதுமை உங்களை அண்டாமல் இளமையாக வாழ முடியும். உடம்பு இரும்பை போல் உறுதியாக இருக்கும். எனவே சித்தர்கள் கூறியபடி இந்த மிளகை கற்ப முறையில் ஒன்று பல்வேறு நோய்களிலிருந்து விடுபட்டு நீண்ட நாள் தேக ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி. நமசிவாயா.